வணக்கம் நண்பர்களே. கோடம்பாக்கம் நம்பிக்கைகளாக நிறைந்தது. அதுவும் ஜோதிட நம்பிக்கை இல்லாத சினிமா கலைஞர்களை பார்ப்பதே அரிது. இன்று முன்னணியில் இருக்கும் ஹீரோ ஹீரோயின்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லோருமே அவரவருக்கென ஒரு ஜோதிட குருவை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிற ஆலோசனைப்படி தான் நடந்து வருகிறார்கள். அப்படி கோடம்பாக்கத்தின் மிக முக்கியமான ஜோதிடராக வலம் வருகிறார் சங்கர நாராயணன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓகே அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக தமிழ் சினிமாவிலிருந்து நிறைய நடிகர்கள் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ரஜினி ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிற மூடில் இருக்கிறதா பத்திரிகைகள் செய்தி சொல்கிறாங்க. ஓகே. கமல் வந்து நேரடியாக குதிச்சிட்டார் அரசியலில். விஜய் வந்து ஒரு பக்கம் ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு அவரும் ஒரு அரசியல் சங்கு ஊதியிருக்கிறாரு. யாருக்கு தான் இங்கே அந்த வாய்ப்பு இருக்குது? யார் வந்து கட்சி ஆரம்பிப்பா? இது அரசியல் என்பது மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு யாருக்கு அதிகமாக ஈர்ப்பு இருக்கவங்களோ அவங்க தான் அரசியல் அமைக்க முடியும். நடித்தால் மட்டுமே அரசியல் அமைக்குங்கிறது சாத்திய ஒரு கிடையாது. நடிப்பு மூலமாக நாட்டு ஆளுங்கிறதும் கிடையாது. ஆனால் நடிகரும் ஆட்சி செய்யலாம். அதுக்கு பிராப்தம்னு ஒன்று இருக்குது. அது ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அமைப்பு இருந்தது. அதனால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. அந்த அம்மா வந்து சிம்மராசி, மகன் வச்சுனா மிதுன இருக்கணும், பஞ்சமாதி சுக்கரன் உச்சம். அதனால் அவர் நாட்டாகோட தகுதி பெற்றது. ஸோ குரு பார்த்த சந்திரன், குருமங்கல யோகர் குரு பார்த்த சந்திரனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கெப்பாசிட்டி அப்படி இருந்தது. இன்றைக்கி ரஜினிகாந்த் மிகப்பெரிய நடிகர், கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர், விஜயும் மிகப்பெரிய, அஜித்தும் மிகப்பெரிய நடிகர், விசாலும் நடிகர் தான். இன்றைக்கி எல்லாருமே நல்லா நடிகர் பொசிஷன்லாம் இருக்காங்க. அதுக்கு பிராப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடித்தால் மட்டுமே அரசியல் அமைக்க முடியாது. அதுக்கு யாருக்கு அமைப்பு இருக்குன்னா அதுக்கு ஆண்டவனுடைய அட்டப்படி அதை ஜாதக கட்டம் தான் வேலை செய்யுமே தவிர. நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா அரசியல் பிராப்தம் இருக்கும். ஆமாம் சொல்லி நீங்கள் சில நடிகர் நடிகைகள் பேரெல்லாம் இப்போ சொன்னீங்க. ரஜினி, கமல், விசால், ரஜினி, கமல். ஆமாம் சொல்லியிருக்கிறேன். இவங்களுடைய ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்களோட ஜாதகங்களும் எனக்கு மேக்ஸிமம் தெரியும். எல்லாரும் ஜாதகமும் தெரியும். இதில் உங்களுடைய கிளையண்ட் யாருன்னு சொல்லிடுங்களா? எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ்லாம், எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க. சினிமா ப்ரொடியூசருக்கு நிறையா பார்க்குறேன், நிறைய டேரக்டர்ஸ் பார்க்குறேன், நிறைய கம்பெனிக்கு ஜோதிடராக இருக்கிறேன். எல்லோரும் இந்த பார்க்கறவங்களும் தெரியும். சங்கரானா மேடக்குமே எனக்கு சினிமாக்கான பாதி பேருக்கு தெரியும். ஆனால் அரசியல் வட்டாரம்ங்கிறது அரசியலுக்கு மீறி ஒரு விஷயம் சினிமாவில் இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது மக்களை பிரதிபலிப்பிச்சு அரசியல் கொண்டு வரும். இது இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான். ஒருத்தன் பிரபலியமான அரசியல் பிரபலியமாக அப்படியே சினிமா மூலம் பிரபலியமாகி கலைஞர் வந்திருக்கிறார், அண்ணாதுரை வந்திருக்கிறார், எம்ஜி ராமச்சந்திர சார் வந்து அவர் வந்திருக்கிறார், ஜெயலலிதா வந்திருக்கு, எல்லாமே சினிமா சார்ந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கலைத்துறையில் இருந்திருக்காங்க. அண்ணாதுரை இருந்திருக்கிறார், கலைஞர் கலைநாதன் சார் இருக்கிற அவர் தலைவர் இருந்திருக்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கலை சார்ந்து வந்திருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ரஜினி, கமல், விஜய், அஜித், விஷால், இவங்களில் யாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு கமல் ரஜினிங்கிறது பெரிய ஓட்டு வாங்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எதை வச்சு சொல்கிறீங்க? அவங்க அரசியலில் என்ன அரசியல், அரசியலில் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் மாஸ் இருக்குது. ஆனால் ஜாதக ரீதியாக சொல்லுங்கள். ஜாதக ரீதியாக வந்து ரஜினி ஜாதகம் எப்படி இருக்கு? ரஜினிகாந்த் ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு லக்னாதிபதி சூரியன் 4 இடத்துலேருந்து 6 இடத்துக்குரிய சனி சூரியனை பார்த்துருந்தால் அரசியல் பிரவேசம் கிடையாது. அவருக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 2 இடத்த சனி, 4 இடத்துல இருக்க சூரியனை சனி பார்த்தால் சத்ரு, 6-7 கூட சனி சூரியன் பார்க்கும் அரசியல் பிரவேசம் வராது. ஸோ ரஜினிகாந்தை பொறுத்த கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் மிக மதிப்புக்குரிய ஒரு நல்ல மனிதர், நடிப்பில் சிறந்த ஆள். இல்லை அவருக்கு ஜாதகம் இருக்கா என்ன? இல்லை அவருக்கு வந்து நாத்தியவாதியாக இருந்தாலும் நாத்தியவாதியாக இருந்தாலும் ஆத்தியவாதியாக இருந்தாலும் ஆரோஸ்கோப் ஒன்று தான். இல்லை அவருடைய அவருக்கு ஜாதகம் இருக்கா? கணிக்கப்பட்டிருக்கா? கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் அவருடைய ஹாரோஸ்கோப்பில் ஓரளவுக்கு இருக்குது. பட் அரசியலில் பிரவேசிக்க அளவுக்கு பெரிய ஜாதகம் இல்லை. இல்லை ஒரு கமல் சார் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்க்க சொல்கிறாங்க சாமி. இறங்கி பார்த்தா தான் இறங்கி பார்த்தா தான் அவனோட மன வலிமை தெரியும். அதுக்கு வந்து ரஜினிகாந்த், கமலஹாசனும் ஒரு நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லுவார். இல்லை கமல் சாருக்கு வந்து எது தடுக்குது ஜாதகத்தில்? கமல் சாரை பொறுத்த வரைக்கும் சாமி,
அவருக்கு சூரியன் நீச்சம், சரி நீச்ச பங்கு, சூரியன் நீச்சமானாலே அந்த அந்த கிரகம் வலிமை, சூரியன் ஆளும் கிரகம், அந்த ஒரு அதாவது என்ன சொல்றேன்னா கிரக தலைவர் என்று சொல்ற சூரியனே நீச்சமாக இருக்கு. சூரியன் நீச்சமானாலே அந்த பர அந்த பதவியை உட்கார விடாதுங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், இருக்கலாம், விஜயகாந்த் சார் இருந்தார் எதிர்கட்சி, அது மாதிரி வரலாம். ஆனால் நாட்டு ஆளுவருக்கு வந்து அவர் அமைப்பு எனக்கு தெரிஞ்சதுக்கு இல்லை. இப்போ ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தோட சேரும்போது வேற மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ கூட்டணி அப்படி ஒரு அமைப்பு வந்தனா இந்த இந்த இவருடைய 50% ஓட்டும், அவருடைய 50% ஓட்டும் வந்து ஜெயிக்கலாம். ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் விட்டுருங்க. இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு இருப்பாரு, கல்யாணம் ஆனோடனே அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவியோட ஜாதகம் நல்லா இருக்குங்க, அது வந்து கணவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் மனைவி ஜாதகம் புத்திரஸ்தானம் வலுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இல்லை, நீங்கள் அந்த துணை ஜாதகம் வந்து லேசாக எடுத்து கொடுக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ரஜினியும் கமலும் இணைந்து வந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் ஜாதகமும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வழி இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வாய்ப்பு அதிகமாக இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு சேருவாங்க ஜாதகரியா? ஆமாம், ஜாதகரியா சேரலைன்னா இல்லை. தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டு வந்தாலும் வலிமை கம்மி, சேர்ந்தால் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. ஆனால் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிகர் அஜித் குமார் சார் ஜாதகம் வலுவாக இருக்கு. ஓஹோ, இது என்ன புது திருப்பமாக இருக்கு. ஆமாம் சார், ஏன்னா இது வரைக்கும் அவர் இந்த அரசியல் என்ட்ரி அதை பற்றி பேசினதே இல்லையா? அவர் அவர் எதுவாரன்னு சார், அவர் எதுக்கும் என்ட்ரி கொடுக்க மாட்டார், எதுக்கும் ஆடுக்கு வர மாட்டார், எதுக்கும் வர மாட்டார். ஆமாம், எதுக்குமே வர மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அமைப்பு இருக்குது, மக்கள் கிரேஸ். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவருடைய ஆரஸ்கோப்பு அப்படிமான ஜாதகம் சொல்லுங்க. அவர் அவர் ஜாதகம் என்ன என்ன லக்னம் எது எதை பார்க்குது? அவருடைய ஆரஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய 1/5/1971 பிறந்தார். நியூமராலஜி படி பார்த்தாலும் 1 ஒன்றுங்கிறது சூரிய நம்பர், மே மாதம், அதுவும் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு. கூட்டுத்தேர்வு போனால் 6. ஸோ சூரியன் உச்சமாக, சூரியன் 1 விதி நம்பர் 6. அந்த பிறவி நம்பரும் விதி நம்பரும் ஒரு ஜாதகத்தில் உச்சம், ஒருத்தன் பிறவி நம்பரும் விதி நம்பரும் ஒருத்தன் உச்சமாக இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய விஷயத்தாலும் தாக்கு பிடிச்சி வரக்கூடிய ஜாதகமானவர் இருக்குது. அவருக்கு வந்து கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், மேச லக்னம், லக்னத்தில் சூரியன் உச்சம், 4 சந்திரன் கேது, 8 இடத்துல குரு, 2 சனி வாக்குஸ்தானத்தில் சனி, 10 செவ்வாய் ராகு, 12 புதனும் சுக்கிரனும். ஸோ இதில் என்ன பெரிய பியூட்டினா மேச லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி சூரியன், பூரிய புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார். அது எந்த வீட்டில் உச்சமாக இருக்கா? லக்னத்தில் உச்சமாக இருக்கு. லக்னங்கிறது ஆத்மா, மனதைரியம். அந்த வீட்டுக்குரிய செவ்வாயும் 10 இடத்துல உச்சமாக இருப்பதனால அவர் எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர் என்பது சொல்வது. இல்லை இதெல்லாம் இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாமா? இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு, இல்லை அரசியலுக்கு வரக்கூடிய ஜாதகமாக இருக்குது. அவர் நினைச்சால் வந்தார்னா ஜெயிப்பார், அதுதான் உண்மை. அவர் ஜாதகம் அற்புதமான ஜாதகம். இல்லை இப்போ அவர் நினைக்கலன்னா அவர் அந்த ஜாதகம், ஆனால் அவர் ஆனால் இழுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் இருக்கு. அது எந்த வருஷம் நடக்கும்? அது அவருடைய 2019 2019 அப்புறம் அவருக்கு சுக்கரமாக ஆதேசம், சூரிய புத்தின ஒரு புத்தி ஸ்டார்ட் ஆகும். சுக்கரன் உச்சம், சூரியன் உச்சம், தசாநாதனுக்கு புத்தினாதன் 2 இடத்துல உச்சமாக இருக்கனால, பூரிய புண்ணியஸ்தானம் உச்சமாக இருக்கனால அந்த புத்தியில் அந்த இதை கொடுப்பாரு அமைப்பு இருக்கு. அவர் ஜாதகத்தில் அரசியல் என்ட்ரி வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி 4.5 அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா வர்ற பொது தேர்தலில் இவங்களும் அஜித்தும் நேரடியாக மோதுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன புது திருப்பம்? இல்லைன்னா இவங்களே கண்டினியூ இவங்க கூட சேரலாம், எதுனாலும் நடக்கலாம், அரசியல் எந்த மாற்றம் ஏற்படலாம். ஆனால் ஜாதகம் என்ன சொல்றேன்னா அவருடைய ஆரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி உச்சமாகி பஞ்சமாதி 1/5/9 கிரகம், அதாவது 1 பஞ்சமாதிபதி 9 மாதிரி, இந்த 3 கிரகத்தின் வலிமையாக இருந்ததுனால் அவன் பெரிய பாக்கியவான்னு சொல்கிறான் ஜாதகத்தில். அதனால் அவருக்கு 1 லக்னாதிபதி செவ்வாய் உச்சம், பூரிய புண்ணியசாமி சூரியன் உச்சம். இது என்னென்னா அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால 10 இடம் தொழில் ஸ்தானத்தில் உச்சம். அது எப்படி உச்சமாக இருக்கேன்னா பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி, பஞ்சமாதிபதி யாரா? சூரியன் சாரத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால அந்த செவ்வாய் சூரியன் உச்சமாக இருக்கனால சூரியனை பாரு செவ்வாய்க்கு உழுது, செவ்வாய் பாரு சூரியனுக்கு உழுதுனால அது வலிமைப்படுத்தும். அவர் ஜாதகத்தை அரசியலுக்கு வலிமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவருக்கு, இப்போ நீங்கள் தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, அவருடைய தொழில் சினிமா, அவர் எப்படி சினிமா விட்டு அரசியலுக்கு வருவார்?
ஏன்னா அது அந்த ஆரோஸ்கோப் சொல்கிறதான் சொல்கிறேன் நான். அந்த ஆரோஸ்கோப் என்ன சொல்கிறது, அது நிஜம் அவர் ஜாதகம் புரியாக அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஆரோஸ்கோப் சொல்லுது. இப்போ அரசியலுக்கு வந்துட்டால் சினிமாவில் நடிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 2019ன்றீங்க, அதுக்கிடையில் ஒரு 3 படம் தான் அவர் நடிக்க முடியும் போல இருக்கு. எனக்கு தெரியாது 60 படம் நடிக்கலாம், அதுக்கப்புறம் அவர் வரலாம். 60 படம் நடித்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரதுக்கு 60 படத்துக்கு மேலே நடிப்பார். 57 வந்து வந்துருச்சு, அடுத்து 58 மீண்டும் 59 60 அவ்வளோதான். அதோட சினிமா முடிச்சுட்டு 60 மேலே அவர் வந்து ஆண்டவன் எடுப்பார். அவரை கடவுள் எந்த ரூபத்திலும் எடுக்கலாம். சரி, அஜித் ஏன் வருவான்னு சொல்கிறேன்னா, அவருடைய ஜாதகத்து மேஷ லக்னத்து குரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இப்போ நடக்கிற தசை சுக்கர தசை, அந்த சுக்கரன் மீனத்தில் உச்சமாகி, அது யாரோட நட்சத்திரம்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கொச்சமாகி குரு பார்வையில் இருக்குது. குரு பார்வையில் சுக்கரன் இருந்தால் அசுரகுரு பார்த்தானே மெளிர வைக்கும், அவனை ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வைத்து விடும். சுக்கரன் வந்து லக்ஸுரி மட்டும் இல்லை, டாப்பில் இருக்க மக்கள் மத்தியில், ஏன்னா 7வது இடம் தான் கம்யூனிகேஷன். மேசலக்கில் 2-7 கூட கம்யூனிகேஷன் உச்சமாக இருந்தால் மக்கள் தொடர்பு, மக்கள் வசியம், மக்களுடைய ஈர்ப்பு அவர் ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 12வது இடத்துல சுக்கரனை குரு பார்வையில் இருக்கனால, அது மேசலக்கணும் பாக்யாதிபதி குரு சுக்கரனை பார்த்துருந்தால், சுக்கரன் கலைக்காரகன், அது அவர் கலைக்காரன் மட்டும் இல்லை, இந்த லக்னத்துக்கு கம்யூனிகேஷன் ஜனவசியம் ஜனவசிய ஜாதகம் இருக்குது. குருவோடைய பார்வையில் சுக்கரன் இருக்கான், குரு பார்வை எந்த கிழக்கு இருந்தாலும் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அந்த தசை அவர் ஓடிக்கிட்டு இருந்தால, இந்த தசை பூரா அவர் 20 வருஷம் தசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ, இன்னும் 20 வருஷத்துக்கு இன்னும் 20 வருஷம் தசை, அவருடைய வளர்ச்சியே வேற மாதிரி இருக்கும். அதனால் அவரோட ஜாதகம் வந்து மைனஸான ஒரு ஜாதகம் கிடையாது, சூப்பர் ஜாதகம். நான் பார்த்த ஜாதகத்தில் மிக அற்புதமான ஜாதகம் அஜித் சார் மட்டும்தான். மற்ற ஹீரோக்கள் ஜாதகம் எப்படி இருக்கு? மற்ற கீரோ நடிகர்கள் நடிகர்கள் தான். சிவாஜி நாற்காலி நோக்கி, ஆமாம், எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருக்கும்போது சிவாஜி மாஸ் எம்ஜிஆர் ஈக்குவல் நடிகர், எம்ஜிஆர் ஒரு ஸ்டெப்பு நடிகர் தலைவன் பேர் வாங்கினார். எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறமே விஎன் ஜானகியும் எம்ஜிஆரும் கூட்டணி போட்டு சிவாஜிதான் சேர்ந்து ரிட்டையர் பண்ணாங்க, ஒரு சீட்டை ஜெயிக்க முடியல அவங்களால. ஸோ அந்த அமைப்பே வேற, அந்த அமைப்புங்கிறது அந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு ஈக்குவலாக ஒரு நடிகர் ஒரு அட்ராக்டர்னா அது அஜித்துக்கு மட்டுமே தான். இது எந்த மாற்றமும் கிடையாது, இது சத்தியம்.